ஹாய் ஹலோ, வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் மற்றும் பலர் நடிப்பில் வெளியே வந்த அசுரன் படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். அசுரன் பூமணி அவர்களோட வேக்கை அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணின படம் தான். இந்த ரிவ்யூ கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போகுது, கொஞ்சம் தாராளமாக கேளுங்க. கதைக்களம் பார்த்தீங்கன்னா நெல்லை சைடில் ஏர்லி 1980s வந்து நடக்குது. தனுஷோட பையன் ஊர்லேயே செல்வாக்கான ஆளை வந்து கொண்டுடுறாப்புல. அந்த செத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அருவாள் எடுத்துக்கிட்டு தனுஷ் பின்னாலையும் இந்த பையன் பின்னாலையும் சுற்றுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போய் பதுங்கிக்கிறாங்க. இதுதான் அந்த நாவலோட கோர் ஐடியா அப்படின்னு சொல்லணும். எதுக்கு அந்த ஆளை வந்து தனுஷோட பையன் கொலை பண்ணுறாரு, அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன, இந்த கொலையிலேருந்து இந்த ரெண்டு பேருமே எப்படி தப்பிக்கிறாங்க, இதுக்கான ஜஸ்டிஸ் என்ன, ஒரு ரிவெஞ்சினால் குடும்பமே என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுது, அதுதான் இந்த அசுரன். வெற்றிமாறன் தனுஷ் காம்போ சொல்லவே வேண்டாம். இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் காம்போ. தமிழ் சினிமாவை அடுத்த படிக்கு தூக்கி நிற்க வைக்கிற ஒரு காம்போ. பொல்லாதவன், ஆடுகளம், வடச்சென்னை பார்ட் ஒன்னை தொடர்ந்து அசுரன் இன்னொரு ஒரு ரா அண்ட் ரியலிஸ்டிக் டேக் இந்த காம்போ கிட்டேருந்து. ஆல்சோ பல விஷயங்களை வந்து வெற்றி வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் வந்து பாசிட்டிவ்ஸில் பார்ப்பீங்க. பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி காஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேச விரும்புகிறேன். தனுஷ் மிரட்டலுங்க, அசுரனாகவே அவர் தெரிகிறாரு. அந்த மண்ணில் வாழ்கிற ஒருத்தராகவும் அவரை பதிவு பண்ண விஷயம் செமையாக இருக்குது. குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறதும், தன்னோட குடும்பத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்ற ஒரு பொறுப்பும், பெரிய மகன் அந்த போன தவிப்பும், இதெல்லாம் சேர்த்து நமக்கு இவர்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த இன்டர்வல் பிளாக் இருக்கு. மக்கள் பயங்கரமாக கத்துனாங்க தியேட்டரில், வெரி மேக்ஸாக இருக்குது. தனுஷ் நடக்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடப்பார். அந்த கண்டினியூட்டி படம் லாஸ்ட் வரைக்கும் அவர் பண்ணுவார். சின்ன பையனாகவும் சில காட்சிகளை செகண்ட் ஹாஃபில் வருவாப்பில். அப்பாவா 40 வயசு ஆளாகவும் படம் மோஸ்ட்டாக அந்த போர்ஷன் தான் இருக்குது. அந்த வேரியேஷனே போதுங்க இவரோட ஆக்டிங் எபிலிட்டி பற்றி சொல்கிறதுக்கு. துரு துருன்ற இளம் வயசுக்கான நடிப்பும் பொறுமையும் பதட்டமும் கொண்ட அப்பாவாக அந்த 40 வயசு நடிப்பும் அசத்திட்டார். போக ஆக்ஷன் காட்சிகள் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது மஞ்சு வாரியர், அவரோட ஒய்ஃபாக வராரு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட தவிப்பு, அவங்க தவிக்கிற மாதிரியான காட்சிகள் படத்தில் அதிகமாகவே இருக்குது. இவங்களை விட்டால் வேறு ஆளே இல்லைன்ற மாதிரி எமோஷ்னல் அந்த சீன்ஸ்லேயும் ஒரு கர்வத்திலையும் பயங்கரமாக நடித்து கொடுத்துருக்காங்க. சின்ன பையனா சிதம்பரமா கென் கருணாஸ் நடிச்சிருக்காரு. வெற்றிமாறனோட காஸ்டிங் வந்து டாப் நாச்சுங்க எப்போவுமே. இந்த சின்ன பையனா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியாத போலவும் நடிக்கணும். அற்புதமாக அதை வந்து இந்த கென் கருணாஸ் நடித்து கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி அவர் இந்த படத்தோட லேயர்ஸ் எல்லாம் புரிஞ்சு நடித்ததே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பெரிய பையனா டிஜே அருணாச்சலம் பண்ணியிருக்காரு. தனுஷ் கேரக்டரோட இளம் வயசோட பிரதிபலிப்பு, அந்த கேரக்டரோட ரைட்டிங் சொல்கிறேன், நச்சுன்னு பண்ணியிருக்காரு. போக போலீஸா பாலாஜி சக்திவேல், வக்கீலா பிரகாஷ்ராஜ், மாமாவா பசுபதி, மூணு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ்ராஜும் பசுபதியும் தான் படத்தோட ஹைலைட்ஸ்னு சொல்லணும், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில். ஆல்ரைட், இப்போ பாசிட்டிவ்ஸ்க்கு வருவோம். நம்பர் ஒன், காஸ்டிங். காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது லீட் கேரக்டர்ஸ்லாம் தவிர்த்து சுற்றி இருக்கிற ஆட்களும் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. ஃபில்லராக வர போர்ஷன்ஸில் கூட படத்துக்கு வந்து அந்த ஆட்கள் வந்து வலு சேர்க்குறாங்க. நம்பர் டூ, வெற்றிமாறன் பண்ணின டாக்குமெண்டேஷன். அவரோட படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேங் இருக்கும், அதில் காமனான பிரச்சனை ஒன்று இருக்கும், ரெண்டு சைட்லேயும் வந்து அவங்களுக்கான ஒரு நியாயத்தை வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஜஸ்டிஸ் வந்து வெற்றிமாறன் வைப்பார். இதெல்லாம் தாண்டி அந்த வாழ்வியலை அவரை வந்து நல்லா டாக்குமெண்ட் பண்ணுவார். இந்த வாட்டி கிளாஸ் டிஃப்ரென்ஸை பற்றி அழுத்தமாகவே வந்து பேசியிருக்காரு. நெல்லை சைடில் உள்ள ஃபார்மர்ஸ், அந்த லேண்டு கப்ஜா, அங்குள்ள முதலாளி தொழிலாளி டிஃப்ரென்ஸ், அதில் எப்படி அடக்குமுறை நடக்குது, பக்காவாக வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எதுவுமே ப்ரீச்சியாக பண்ணாமல், ஆனால் நமக்கு புரியுங்க அவர் சொல்ல வர விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டமெண்டலாக சிறப்பு போடுறோம் இல்லையா, அது வந்து எப்படி ஒரு ஈக்குவாலிட்டியை பற்றி ஒரு பேசுகிற ஒரு விஷயம். அது அந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூவை அலாமிங்காக இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸே இருக்கும். சிட்டிஸை விடுங்க, ரூரலில் பார்க்குறவங்களுக்கு பலருக்கு கன்னத்திலே அரைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த சீக்வன்ஸ். நம்பர் த்ரீ, வெற்றியோட ரைட்டிங். நாவல் தானடா அதில்டா பெரிய ரைட்டிங் நீங்கள் கேட்கலாம். நாவல் டு ஃபிலிம்ஸ் அந்த டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டங்க. இதில் என்னென்னா கரெக்டாக நாவலோட தீமை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட எமோஷன்ஸையும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டாரு. அதை சினிமாட்டிக் லாங்குவேஜ்லையும் சூப்பராக வந்து அடாப்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காரு. அந்த ரீரைட்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பக்காவாக படத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இல்லைனா அவ்வளோ கேங்கு, அதுக்கான பேக் ஸ்டோரிஸ் நம்மளால் வந்து ஞாபகமே வச்சுக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு புக்குன்னு நினைக்கிறேன், நான் புக்கு படிக்கலை. நம்பர் ஃபோர், ரைட்டிங்கில் இருக்கிறத அப்படியே விஷனுக்கு கொண்டு வந்ததுன்றது அந்த டெக்னிக்கல் மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக பண்ணியிருக்காங்க. கலர் கிரேடிங், டார்ச் லைட் அண்டு கட்டையில் நெருப்பு கொளுத்தி விட்டுக்கிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிற மாதிரியான லைட்டிங் பண்ணதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. காடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆங்கிள் ஷாட்லாம் காட்டுவாங்க ஆக்ஷன் சீன்ஸ்க்கும் இந்த சர்ச் பண்ணுற சீக்வன்ஸ்க்கும். அது போக நைட் எஃபெக்ட்லேயும் காட்ட வந்து காட்டியிருக்காங்க. நமக்கு வந்து தெளிவாகவும் தெரியுது அங்கே நடக்கிற விஷயங்கள். ஊர் மக்களுக்கான மேக்கப், அந்த ஸ்லாங்கு அமேசிங்காக ஒர்க் போயிருக்கு. அந்த செட்டிங்ஸே அவ்வளோ ரியலாக இருக்குதுங்க.
எனக்கு இன்டர்வல் சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேஜாக எடுத்திருக்காங்க, அதுக்கான பில்டப்பும் மாசாக இருந்தது. படத்தோட கேரக்டருக்கான எமோஷன்ஸும் ரிவெஞ்ச் சென்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கே ஏதோ அந்த கேரக்டர் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். நாமளே எடுத்து அடிக்கலாமே அப்படின்ற ஒரு வெறியும் கிளப்பி விடுவாங்க. ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை சூப்பர். அசுரன் டைட்டில் ட்ராக் பார்த்தீங்கன்னா தனியாக கேட்க வந்து எனக்கு பிடிக்கல, ஆனால் படத்தோட பார்க்கும்போது மாசாக இருந்தது. அவர் இன்னும் மியூசிக்கில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு தோணுச்சு. டென்ஷன் பில்டிங் சீன்ஸ்லாம் வந்து பக்காவாக பிஜி போட்டிருக்காரு. நம்பர் 5, சினிமோடகிராஃபி அண்ட் ஆக்ஷன்ஸ். முக்கியமான சீனெல்லாம் வந்து கண்டினியூஸ் ஷார்ட்ஸாக தான் எடுத்திருக்காங்க. டெட் பாடியில் அவங்க அந்த குடும்பமே அலற சீன், வீட்டுக்குள்ளே தனுஷ் பேசுறதுன்னு அந்தந்த சீன்லாம் வந்து கண்டினியூஸாக தான் எடுத்திருக்காங்க. மெமரபிளாக ஆக்கினது அந்த கண்டினியூஸ் ஷார்ட் தான், அதை எடுத்த விதம் தான் சொல்கிறேன். அசுரனோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இதெல்லாம் தாண்டி ஆக்ஷன் ராவா அழகாக கோரியோ பண்ணியிருக்காங்க. சினிமாவில் பொதுவாக ஹீரோ வந்து ஒருத்தர் தான் அடிப்பார், ஒருத்தர் அடித்த அவர் கீழே விழுந்தோன்னே இன்னொருத்தர் வருவார், அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாம் ஒரே சமயத்தில் அடிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க, எல்லாமே ஒரே ஒரு ஃப்ரேமில் நடக்குது. அந்த ராவ்னஸ் படத்தை வந்து திருப்திப்படுத்துதுங்க பயங்கரமாக ஆக்ஷன் லவர்ஸ்க்கு. பாசிட்டிவ்ஸ் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க, ஆனால் வீடியோ வந்து 10 மினிட்ஸ் மேலே தாண்டிடும். சரி, இப்போது நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். நம்பர் 1, ஆடியன்ஸ்க்கு ப்ரீ இன்டர்வல் பிளாக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் அதுக்கு என்ன ரீசன்னா அந்த ஸ்லோனஸ் வந்து தேவைப்படுதுங்க. அதுக்கு அடுத்த வர ஒரு பில்டப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேபி சிலருக்கு அந்த ஸ்லோனஸ் வந்து அந்த இடத்துல செட் ஆகாமல் போகலாம். நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே பதுங்கிக்கிறாங்க, இப்படி தான் வந்து போகும், அந்த டென்ஷன் தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஓப்பன் பண்ண உடனே எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு 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 ஃபீலோட தான் நம்ம உள்ள தியேட்டருக்குள்ளே போவோம். பட் போனால் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி பிக்கர் ஆஸ்பெக்டில் வேற ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அது பிளேஸ் ஆன விதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்த டென்ஷனை வந்து டைல்யூட் பண்ணின மாதிரி சிலருக்கு ஃபீல் பண்ணலாம். ஃப்ளாஷ்பேக் முடிச்சுட்டு திரும்ப ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது செகண்ட் ஆஃபில் சொல்கிறேன், அந்த டென்ஷன் வர வந்து நமக்கு டைம் எடுக்குங்க. அந்த ரிவெஞ்ச் எது சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளாஷ்பேக் எதுக்குன்னா தனுஷோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிளாகவே இருக்காது, அவரோட மன ஓட்டங்கள் நிறைய நமக்கு வந்து புரியவே புரியாது. அதுக்கான ஃபுல் சர்க்கிள் தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கே நரேட் பண்ணியிருக்காங்க. இது புரியாமல் போகிறவங்களுக்கு லைட்டாக அந்த ரிவெஞ்ச் டென்ஷன் வந்து கொஞ்சம் குறையலாம் செகண்ட் ஆஃபில். நம்பர் 3, ஆஸ் யூஷுவல் வெற்றி ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக சில எடிட்டிங் கட்ஸ்லாம் இருக்கும். எடிட்டிங் ஆன் த ஹோல் சூப்பராக இருக்குது, அதை பற்றி தப்பாக சொல்லலை. பட் அப்ரப்டாக சில ஷார்ட்ஸ்லாம் தூக்கின மாதிரி இருக்கும். சீம்லெஸ்ஸாக நரேஷன் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு 2 ஷார்ட் மிஸ் பண்ணுற ஃபீல்லாம் நமக்கு கிடைக்கும். இதுலேயும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போன மாதிரி தான் தெரியுது. நான் நோட் பண்ணினவரை செகண்ட் ஆஃபில் ஒரு சில காட்சிகளை வந்து அவசரமாக வந்து நரேட் பண்ண மாதிரியும் எடுத்த மாதிரியும் தோணுச்சு. டைம் இல்லாதனால சட்டு புட்டுன்னு ஷூட் பண்ணின ஃபீலும் எனக்கு கொடுத்தது. ஓவரால் அசுரன் சூப்பர் படம், பயங்கரமான ஃபர்ஸ்ட் ஆஃப், குட் செகண்ட் ஆஃப். வயலன்ஸை விட எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரிவெஞ்சினால அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுது அதை வந்து கிரிப்பிங்காக வந்து காட்டியிருக்காங்க. ஒருத்தரோட தனிப்பட்ட வயலன்ஸ் வந்து அந்த குடும்பத்தை யாரெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களா பாதிக்குது அப்படின்றத வந்து விருமாண்டிக்கு அப்புறமா வந்து அசுரன் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. ஆல்சோ அற்புதமான மெசேஜோட படத்தை முடிக்கிறாங்க. நம்மக்கிட்ட ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க, ரூபா இருந்தால் பிடிங்கிடுவானுங்க, படிப்பு மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் அப்படின்னு வந்து தனுஷ் வந்து சொல்லுவார். இந்த மெசேஜ் போதுங்க இந்த படத்துக்கு. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா வயலன்ஸ் செட்டார ஆட்களாக வந்து கூட்டிகிட்டு போங்க, அதிகமாக இருக்குது. அசுரன் மஸ்ட் வாட்ச் ஃபார் ஆல். வெற்றி தனுஷ் காம்போக்கு இன்னொரு ஒரு வெற்றி சம்பவம் தான் இந்த அசுரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மாஸ்க்மேன் ரிவ்யூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.